வணக்கம் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளியை முன்னிட்டு ட்ரேடிங் வந்து க்ளோஸு, என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாமே வந்து க்ளோஸு, எம்சிஎக்ஸ் வந்து மார்னிங் செஷன் க்ளோஸு, ஈவினிங் செஷன் வந்து ஓப்பன் ஆகும். என்எஸ்சி செக்மெண்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி தீபாவளின்றதுனால ஈவினிங் ஒரு 1 hour வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இது என்னென்னா, இந்த மாதிரி நல்ல நாளில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமாக நிறைய பேர் பார்த்து இந்த டைமில் அந்த 1 hour இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து நல்ல ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நல்ல நம்ம கோல்டு ஏதாச்சும் நல்ல பொருள் வாங்குற மாதிரி ஷேர்ஸும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இந்த 1 hour வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நவம்பர் 3rd அன்றைக்கி ஸ்டாக்ஸில் எப்படி மூவ் ஆகிருக்கு, இன்றைக்கி நம்ம இந்த 1 hour மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி எந்தெந்த ஸ்டாக்லாம் எப்படி மூவ் ஆக போகுது, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணுறவங்க எந்த மாதிரி ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணலாம்ன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டி நவம்பர் 3rd அன்றைக்கி ஒரு பேரிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு லாங் அப் ட்ரெண்ட் ரன்னாக இருக்குது. நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா ஒரு அப் ட்ரெண்டு சேனல் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன் வந்து ஒரு 4 days முன்னாடியே பிரேக் ஆகிட்டு கீழே வந்துட்டு 2 days வந்து பேரிஸ் கேண்டில் கொடுத்தா, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து புல் பண்ணியிருக்கான். புல் அப் பண்ணும்போது திரும்பி வந்து 2 days வந்து பேரிஸ் கேண்டில் கொடுத்துருக்கான். இது வந்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ்ஸே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ட்ரெண்டில் நான் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது டவுன் ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்கான். அடுத்தது இது டவுன் ஆனானா எந்த லெவல் வரைக்கும் போகும், சப்போஸ் அப் ஆனால் எந்த லெவல் வரைக்கும் போகும்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 hour ட்ரேடிங்கில் எல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ட்ரேடிங் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் நடக்கும். அந்தனால் வந்து இன்றைக்கி மூவ்மெண்ட் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் ஆனானா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து 17,728 வரைக்கும் போவோம். இதையும் கிராஸ் பண்ணி போகும்போது 17,627 வரைக்கும் போவோம். இதே வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி கொஞ்சம் அப் ஆனானா அதனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,959 வரைக்கும் போவோம். அதையும் கிராஸ் பண்ணி போனானா 18,089 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ஆக ஆரம்பித்தானா 39,084 வரைக்கும் போகும். இந்த லெவலை கிராஸ் பண்ணி போனானா 38,767 வரைக்கும் போவானுங்க. இதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்பாக ஆரம்பித்தானா இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்க்கும்போது 39,939 வரைக்கும் போவானுங்க. இதை கிராஸ் பண்ணி போக ஆரம்பித்தானா 40,477 வரைக்கும் போவான். இதை பேஸ் பண்ணி இந்த கீ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணலான்னா இதனுடைய ஃபியூச்சர்ஸு, அப்புறம் இதனுடைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, கால் ஆப்ஷன் அந்த புட் ஆப்ஷன்ஸு, இதை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்லேயும் கால் அண்டு புட் ஆப்ஷன்லேயும் வந்து நீங்கள் இன்ட்ராடேவோ இல்லை பொசிஷனையும் எடுக்கலாம். அடுத்தது வந்து நவம்பர் 3rd அன்றைக்கி அதிகமான டெலிவரபுளான ஸ்டாக்ஸு, டெலிவரபுள்னால் அதிகமான பொசிஷன் எடுத்திருக்க ஸ்டாக்ஸ் வந்து இந்த 10 stocks. இந்த பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 75%லேருந்து 66% வரைக்கும் டெலிவரபுள்ஸ் எடுத்திருக்காங்க இன்வெஸ்டர்ஸ். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்கன்றது மீனிங். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த 10 stocks வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றது ஒரு மீனிங். இந்த மாதிரி ஒரு 10 stocks எல்லா இன்வெஸ்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா ஸ்டாக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி அதிகமான டெலிவரபிள்ஸ் எடுத்திருக்கிறதை பார்த்து நம்ம அதில் ஒரு பெஸ்ட்டாக ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்க்கும்போது HDFC கோல்பால், HDFC AMC, ICICI GI, இந்துஸ்தான் யூனிலிவர், M&M, பெட்ரோநெட், இன்ஃபோசிஸ், பவர்கிட், டொரண்ட்டு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா லாஸ்ட்டு டெய்லி நம்ம இந்த மாதிரி பங்குச்சந்தை செய்திகள் போடுறோம். இதில் பார்க்கும்போது கண்டினியூஸாக இதில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக டெலிவரபிள் அதிகமாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை அப் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் கம்பேர் பண்ணி நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங் பில்டப்பு, இது வந்து லாங் பில்டப் எதை பேஸ் பண்ணி பார்க்குறோன்னா ஃபியூச்சரோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தோன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஃபியூச்சர் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து லாங் பொசிஷனுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க
இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றது மீனிங்கு. நீங்களும் லாங் டைமில் எடுக்கணும், இந்த தீபாவளி அன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இது வந்து அடுத்தது எனக்கு ஒரு 1 இயர் 2 இயர் வரைக்கும் இருக்கணும் போது நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கில் ஒரு 10 ஸ்டாக் கொடுத்துருக்கேன், இந்த 10 ஸ்டாக்லேயும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எது பெஸ்ட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பியில் வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுமாதிரி போகும்போது இந்த 10 ஸ்டாக்கு ஒபிரோட்லி, ஐஓசி, எஸ்பிஐ கார்ட்ஸு, ஜேகே சிமெண்ட்டு, எஸ்பிஐஎன், இந்தியா மார்ட், முத்தூட் ஃபினான்ஸ், பேஜ் இந்தியா, அஸ்டல். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வேறு வேறு செக்மெண்ட்டில் இருக்க ஸ்டாக்ஸை ஒரு 2-3 எடுத்திங்கன்னா இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்டாக்கில் போடுறத விட செக்டர் வைஸு, சிமெண்ட் செக்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஐடி செக்டரில் ஒன்று எடுத்துக்கோங்க, ஃபார்மா செக்டர் ஒன்று எடுத்துங்க, அது மாதிரி எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த 10 ஸ்டாக்கும் வந்து லாங் அன்வைண்டிங், அதாவது ரொம்ப நாளாக இது வந்து லாங் பொசிஷனில் வச்சுருந்தவங்க இதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அங்கே இதில் பையர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தோன்னா எல்லாமே வந்து மைனஸில் இருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர் ப்ரைஸுன்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாமே வந்து மைனஸில் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா எல்லாமே வந்து இதை ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்றத மீனிங். அப்போ இது வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆகிட்டே போகும். எப்போ வந்து ஓவர் சோல்டு ஆகுதோ அந்த டைமில் திரும்பி வந்து இது பை ஆக ஆரம்பிக்கும். அதனால் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம், ஷார்ட் பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். அது மாதிரி பார்க்கும்போது நம்ம FIN, நிஃப்டி, LTI, LIC, ஹவுசிங் ஃபினான்ஸ், DLF, எஸ்கார்ட்ஸ், அபோட் இந்தியா, போஸ் லிமிட்டெட், CUB, நாம் இந்தியா, ONGC, இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு பை பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்க்கும்போது ஷார்ட் பில்டப், இதுவும் அதுதான். ஷார்ட் பில்டப்னால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட், செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க செல் பண்ணுறதுக்கு. செல் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கில் செல் பண்ண முடியாது, அதனால் ஃப்யூச்சரில் செல் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, ப்ரைஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறையிற டைமில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, மீனிங்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாக காட்டுறாங்க. அதாவது செல்லர்ஸ் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டுறதுனால தான் வந்து ப்ரைஸ் குறையும் போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கலாம். அந்த 10 ஸ்டாக்னா அத்துல், FSL, கேம்பல் பெட், வேல்ஃபுல், ABFRL, பில்லா சாஃப்ட், கோரமண்டல், சன்ஃபார்மா, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ். நீங்கள் கண்டினியூஸாக நம்மளுடைய கண்டினியூஸ் இந்த பங்குச்சந்தை செய்திகள் நியூஸை பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து இன்வெஸ்டர்ஸோ இல்லை செல்லர்ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால அது ஃபர்தர் டவுன் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி கூட உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு 2-3 நாள் பார்த்துட்டு கூட இது நல்லா ஃபர்தராக டவுன் ஆகுதுன்றது ஒரு நல்ல லெவல் வரும்போது நீங்கள் அதில் வந்து செல் பொசிஷன், ஃப்யூச்சரில் செல் பொசிஷனோ இல்லை ஃப்யூச்சரில் பை பொசிஷன் எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டாக்கு கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஒன்லி பை தான் எடுக்க முடியும். அதுக்கு வந்து ஹை டெலிவரபிள் இருக்கிறதும் லாங் பொசிஷன் இருக்கிறதும் நீங்கள் பை எடுக்குங்க. அடுத்தது வந்து ஷார்ட் கவரிங், இந்த ஷார்ட் கவரிங் என்ன மீனிங்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து செல்லர்ஸ் வந்து எல்லாமே வந்து செல் பொசிஷன் வச்சுருப்பாங்க, ஃப்யூச்சரில் வச்சுருந்தவங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன மீனிங் பார்த்தோன்னா ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். ஏன்னா வந்து செல் பண்ணவங்க எல்லாம் வந்து மைனஸில் தான் போகணும், இப்போ ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது செல்லர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. செல் பண்ணது வந்து இதெல்லாமே வந்து பையிங் குவாலிட்டி அதிகமாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் மைனஸில் வருது, ஏன்னா வந்து செல்லர்ஸ் வச்சுருக்கவங்க இப்போ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸில் போயிட்டுருக்கோம். இந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ஷார்ட் செல்லிங்கிலேருந்து, அதாவது டவுன்லேருந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஷார்ட் கவரிங் நடக்கிறதுனால பையர்ஸும் இதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் கூட பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பொசிஷன் எடுத்துகிட்டு ஒரு 5% வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்குன்னு பார்த்தோன்னா டாபர், எஸ்ஆர் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், கனரா பேங்க், எஸ்பிஐ லைஃப், இண்டால்கோ, எல்டிடிஎஸ், சோலா ஃபினான்ஸ், யூபிஎல், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, ஐசிஐசிஐ, ஜிஐ. இந்த ஸ்டாக்ஸையும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள். ரிப்பீட்டட் ஸ்டாக்ஸாக வரும்போது உங்களுக்கே வந்து அது எப்படி பார்க்குறது, ரிப்பீட்டட் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு டெய்லி வைஸு எவ்வளோ அப்பு டவுனாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டாக் எடுத்துக்கலாம். மொத்தமாக நீங்கள் நிஃப்டியில் இருக்க 50 ஸ்டாக்ஸ் இல்லை நிஃப்டியில் இருக்க டோட்டலாக ஒரு டாப் ஒரு 200 ஸ்டாக்ஸு ரெஃபர் பண்ணுறதுக்கு இதில் இருக்க ஒரு 10-10 ஸ்டாக் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதுமானது.
உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும். 200 ஸ்டாக்லேருந்து நீங்கள் எடுக்கிறத விட இந்த 10 எல்லாத்துலேயும் ஒரு 10-20 ஸ்டாக்லேருந்து நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் 1 ஹவர் தான் இருக்க போது, நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸு. அதனால் 4th, 5th and 6th இந்த 3 நாளைக்கு என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நவம்பர் 4th வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறான், Q2 ரிசல்ட்டு. நவம்பர் 5th வந்து தனலட்சுமி பேங்க்கு, ஜிஎஸ்எஸ் இன்ஃபோடெக் அண்ட் சன் டிவி நெட்ஒர்க் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறான். அண்ட் நவம்பர் 6th வந்து டிவிஸ் லெபார்டரிஸ், ஆந்திரா பெட்ரோகெமிக்கல்ஸ், பிலானி இன்வெஸ்ட்மெண்ட், செலான் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி, சுவேன் ஃபார்மா மெடிக்கல்ஸ் அண்ட் டிசிஏ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் நியூஸ். ஒரு முக்கியமான ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து அதனுடைய நியூஸஸ் பார்க்கலாம். ஏன்னா ட்ரேடிங்க்கு வந்து இது ட்ரேடிங்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக்ஸை பை பண்ணி வச்சுருந்தாலும் ஹோல்டு பண்ணலாமா இல்லை க்ளோஸ் பண்ணலாமான்றது இந்த நியூஸை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பாட்டா இந்தியா. பாட்டா இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே சேம் குவார்ட்டரில் 44.4 crore வந்து லாஸ் கொடுத்துருந்தான். இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது 37 crore வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ரெவன்யூ பார்க்கும்போது லாஸ்ட் இயர் வந்து 367.8 crore ரெவன்யூ கொடுத்துருக்கான். இந்த இயர் வந்து 614, ஆல்மோஸ்ட் வந்து டபுள் டைம் ரெவன்யூ கொடுத்துருக்கான். ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட் இப்போ நீங்கள் இந்த 1 hourல் ஓப்பன் ஆகும்போது ப்ரைஸ் அதிகமான ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி நியூஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பேட்டா இந்தியா எடுத்துகிட்டு நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் இருக்குல்ல பை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 0.5% 1% வரைக்கும் ஸ்டாப் லாஸு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் அடுத்து வந்து ஈச்சர் மோட்டர்ஸ், தி கம்பெனி ரிப்போர்ட்டட் இந்த அதுவும் வந்து ஹையர் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கான். ஹையர்னால் ரொம்ப அளவுக்கு இல்லை. பாட்டா இந்தியா தவிர இதில் போன வருஷம் வந்து 343 crore கொடுத்தவன், இப்போ வந்து 373. கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து லாஸ்ட் இயர் குவார்ட்டர் இந்த இயர் குவார்ட்டர் வந்து கம்பேர் பண்ணுறேன். ரெவன்யூ பார்க்கும்போது லாஸ்ட் இயர் வந்து ரெவன்யூ 2133 crores இருக்குது, இந்த இயர் வந்து 2249. இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து லாங் டைம் போகிறவங்க, ஆல்ரெடி பை பண்ணி வச்சிருக்கவங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரிசல்ட்டு நல்லா தான் இருக்குது, அதனால் ஹோல்டு பண்ணிக்கலாம். அதுமாதிரி லுப்பின் பார்க்கும்போது லுப்பின் வந்து என்ன இருக்குன்னா ஒரு ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் ஒரு மெடிசன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். இது எதுக்கானதுன்னா டயட் தெரப்பி கொலஸ்ட்ராலை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெடிசன் வந்து லான்ச் பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு நல்ல நியூஸ் இதுக்கு. அதனால் ப்ரைஸ் வந்து அப்பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடேருக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி குஜராத் அல்கைல்ஸ் அண்டு கெமிக்கல்ஸ், இந்த கம்பெனி வந்து இது வந்து ரிப்போர்ட் லாஸ்ட் இயர் வந்து 66 crores வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். இந்த வருஷம் வந்து 74.57 crores, இந்த வருஷம் குவார்ட்டர் இருக்குது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. ரெவன்யூ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயர் 638, இந்த வருஷம் வந்து 825 கொடுத்துருக்கு. அதனால் வந்து இது ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ப்ரைஸ் ப்ராஃபிட் வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது அப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அடுத்து வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட், இதுவும் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கம்மியாக கொடுத்துருக்கான். ரிப்போர்ட்டு வந்து 512 crores வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 716 crores வந்து ப்ராஃபிட்டு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்குது. ரெவன்யூ பார்க்கும்போது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ரெவன்யூ அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பட்சத்தில் என்ன ஆகுனா ஒரு சடனாக வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ்க்கு. அதனால் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சு ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி டவுன் ஆகும்போது ஒரு லோ கிடைக்கும்போது திரும்பி பை பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப லாங் டைம் எடுக்கிறவங்க நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஃபைசர் வந்து இது வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு லாஸ்ட் இயர் வந்து 131, இந்த இயர் வந்து 142 crores வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். இது வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். ரெவன்யூ பார்க்கும்போது லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ரெவன்யூ வந்து ஒரு 40 crores அதிகமாக தான் கொடுத்துருக்கான். அதனால் இதில் வந்து நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா இதை ஹோல்டு பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்க போகிறதுல அந்த அளவுக்கு பெரிய லாஸோ ப்ராஃபிட்டோ இல்லை. இந்த நியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் ஓப்பன் ஆனோடனே இதில் எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நவம்பர் 3rd அன்னைக்கு FIS நெட் சோல்டு ஷேர்ஸ் பார்த்தோன்னா 401.48 crores வந்து சோல்டு பண்ணியிருக்காங்க. டிஏஎஸோட நெட்டு பாத் ஷேர்ஸ்னு பார்த்தோன்னா 195.56 crores வந்து பை பண்ணியிருக்காங்க டிஏஎஸ்.
அதே மாதிரி ஸ்டாக்ஸ் அண்டர் எஃப்என்ஓ பேன் ஆன் என்எஸ்சி. இந்த ரெண்டு ஸ்டாக்ஸு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அண்டு எஸ்கார்ட்ஸோட எஃப்என்ஓ வந்து நம்ம இன்றைக்கி பை பண்ணோம். ஏன்னா நவம்பர் 4th அன்னைக்கு இதெல்லாமே வந்து 95% மேலே வந்து ட்ரேட் ஆகிருக்கிறதுனால இதில் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மீறி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் அலோவ் பண்ணி ட்ரேட் ஆகிடுச்சுன்னா இது செபியில் வந்து ஃபைன் கிடைக்கும். அதனால் வந்து இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து எஃப்என்ஓவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது நவம்பர் 3rd அன்னைக்கு என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்த கால்ஸோட ஒரு ஸ்னாப் தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னுடைய ஃப்ரைடே சாரி 3rd நவம்பருக்கு கொடுத்த கால்ஸ். க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், எம்சிஎக்ஸ் அண்டு என்எஸ்சிக்கு நாலு குரூப்ஸ் இருக்குது. இந்த நாலு குரூப்ஸ்னு வந்து நம்ம கால்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரைவேட் குரூப்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவில் இந்த வீடியோ லிங்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னுடைய டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுதான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல், பப்ளிக் சேனல் வி ட்ரேடர் சைஃபன் வெங்கடேஷன் இருக்கும். இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம இதில் வந்து அடிக்கடி ஏதாச்சும் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ, பை பை.